हेलो फ्रेंड्स वेलकम टू ईरोड अम्माची समयल इदु नम्म वीट्टु समयल इन्निक्कु नम्म पार्क्क पोरदु ओरु वित्यासमान टेस्ट्ल नल्ल ओरु सूपरान एरावुम पच्चै मोच्चैयुम मांगायुम वच्चिट्टु एप्पडि ओरु कुळम्बु वैक्कलान्नु पार्ப்போம் எப்பயும் ஒரே வறுவலா செஞ்சிட்டு இல்லாம இந்த மாதிரி ஒரு குழம்பு வித்தியாசமா செய்வோம் அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்தி வெச்சிடுங்க அப்படியே Facebook Instagram ஷேர் சாட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க ஒரு 6 பல்லு பூண்டை வந்து நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு அமே இஞ்சியுமே அந்த மாதிரி என்ன பண்ணலாம் இந்த சைஸ் அத 1 இன்ச் சைஸ் அளவுக்கு எடுத்து இதையுமே தண்ணி எல்லாம் ஊத்த கூட பல்ஸ்ல போட்டீங்கன்னா நல்ல கல்லுல வச்சு இடிச்ச மாதிரி ஆகும் இந்த மாதிரி பண்ணலன்னா நீங்க கடல்லே கூட நீங்க வச்சு இடிச்சுக்கலாம் நான் இப்ப இந்த குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊத்தி இருக்கேன் பாருங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் இதிலே ஒரு இணைக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம் मूणु पच मिग ना चिन्ह लेसा कीरीकल पलसोल इंजी पू रेमेंटल और कईपिड़ अलव चयते नम्बरकल कुछ ना टेस्ट को चवे वंगयते नरकों नहीं ना और 100 ग्राम अलव के पच्चे मोच्चे एड़त्तु वच्चिरुक्केन अदैयुम पोट्टुक्कलाम इंद कुळम्बुक्कु तेवैयान अलवुक्कु उप्पु पोट्टुक्कलाम इप्पो ना मांगायम एन्न पण्णिरुक्केन मेल इरुक्क तोल एल्लाम एडुत्तुट्टेन एडुत्तुट्टु ओरु ओरु मांगायल मुक्काल सैज अलवुक्कु इदु नल्ल पुलिप्पु इल्लाद कल्लामणि मांगाय तान पाद अल्वकें ना टेस्ट करोरमी वेकें और स्पून अल्वक ना काश्मीरी चिल्ली पउडर वो स्पून अल्वक इतकलना ना कलरफुल सूपर आल स्पून अल्वक मल तूल पटकल कुमान अल्वक மஞ்சள் தூளும் இந்த எண்ணெயிலே போட்டுறலாம் பாருங்க இது நம்ம வீட்ல அரைச்சு வச்ச குழம்பு மிளகாய் தூள் இதுல 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் காரம் நிறைய வேணும்ன்றவங்க 3 ஸ்பூனும் போடலாம் இது எல்லாமே இந்த எண்ணெயிலே இப்படியே வதக்கிடுங்க வதக்கிட்டோம்னா வாசமா நல்லா இருக்கும் இது எல்லாமே எண்ணெயிலே நல்லா வதக்கியாச்சு இப்போ எல்லாம் ஒண்ணா போட்டு வதக்கிடலாம் இதில நான் என்ன பண்ணிருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் இந்த தக்காளியை இதல ஊத்திக்கலாம் நான் 1/2 கிலோ அளவுக்கு இறால் வாங்குனேன் இப்ப மேல இருக்க தோல் எல்லாம் எடுத்துட்டு உள்ள இருக்க இந்த ரெண்டா வகுந்தோனா உள்ள இருக்க குடல் இருக்கும் அதையும் எடுத்துட்டு நம்ம நல்லா க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா சூப்பரா இருக்கும் இப்போ இந்த இறால எடுத்து போட்டுக்கலாம் 1/2 கிலோ இறால் வாங்குனீங்கனா அதுல ஒரு 300 கிராம் தான் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ மூடி இருப்பா பாருங்க இதல உப்பு எல்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு பாத்துக்கங்க பாத்துட்டு நம்ம என்ன பண்ணனும் தட்டை வச்சு மூடி வெச்சிரலாம் அது ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சு வேகட்டும் இந்த சைஸ் புளியை நல்ல தண்ணியில போட்டு நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க குழம்பு கொதிச்சிருச்சான்னு பார்க்கலாம் பாருங்க ஏறவும் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பச்சை மொச்சை எல்லாம் வெந்துச்சான்னு பார்க்கலாம் பாருங்க பச்சை மொச்சை எல்லாம் நல்லா வெந்துருச்சு ஏறவும் நல்லா வெந்துருச்சு நம்ம கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சிருக்க புளியை இதல ஊத்திக்கலாம் இப்போ இது இன்னும் 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அந்த புளி வாசம் எல்லாம் போகணும் அதுக்கு அப்புறம் தேங்காயை என்ன பண்ணணும்னு சொல்றேன்
தக்காளி இது நல்ல புளி வாசம் எல்லாம் போய் நல்ல கொதிச்சிருச்சு இதல ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து நல்ல பால் புளிஞ்சு எடுத்து வச்சிருக்கேன் நல்ல கெட்டி பாலா தான் இருக்கு பேதியே இதல ஊத்திறலாம் இதல கொஞ்சம் தண்ணி ஊத்திறலாம் இது நல்ல கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணனும் நான் சொல்ற கடைசியே பெரிய வெங்காயம் போட்டு தாளிச்சு போடணும் இது நல்ல கொதிக்கட்டும் ஃபர்ஸ்ட் பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இறாலாம் நல்லா வெந்துருச்சு நல்ல மாங்காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படினு பாத்தீங்கன்னா இத ஒரு சவுக்கு மாத்திரலாம் அதை ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சிருங்க நல்லா கொதிச்சிட்டட்டோம் அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம் இதுக்கு ஒரு தாளிப்பு மாதிரி ஒன்னு கொடுக்கலாம் இப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ணலாம் கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஊத்திக்கங்க பெரிய வெங்காயம் ஒரு சின்ன சைஸ் எடுத்து ஒரு கால் பகுதி எடுத்து நல்ல பொடியா கட் பண்ணிக்கங்க இந்த தேங்காய் எண்ணெயிலே போட்டு நல்ல செவக்க வதக்கிக்கணும் இந்த வெங்காயத்துக்கு தகுந்த அளவுக்கு ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இதல ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜீரகத்தூள் போட்டுக்கலாம் இதல ஒரு பிஞ்ச் அளவுக்கு கரம் மசாலா பொடி போட்டுக்கலாம் இது காஷ்மீரி chili powderன்றதனால கொஞ்சம் கால் ஸ்பூன் போட்டுருக்கேன் நார்மல் chili powderஆ இருந்தா 2 பிஞ்ச் அளவுக்கு போட்டுக்கங்க எண்ணெய்க்குள்ள போட்டுக்கங்க நல்லா இருக்கும் வாசமா நல்லா இருக்கும் சரி எல்லாமே நல்லா இதல போட்டாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிரேன் இதல கொஞ்சமா கருவேப்பிலை இலை போட்டுக்கலாம் பச்சையா கருவேப்பிலை இலையை இந்த மாதிரி போட்டு தாளிக்கும் போது நல்ல வாசமா சூப்பரா இருக்கும் இப்போ இத தாளிச்சு இதல கொட்டிக்கலாம் मरंदिराम कमेंट्स पण्णुंगा थैंक यू फॉर वाचिंग हीरोडा अम्माच्ची समयल थैंक यू।